ஏய் கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கான்ட்ராக்ட் மேரேஜோட அடுத்த பார்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா எப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க இல்லையா. ஹீரோ வந்து அதை நின்று சோகமாக பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் அவன் நிற்க போகிறதில்ல அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோ நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறான். அவங்க வீட்டுக்கு அவள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐயோ வந்துட்டியா நீ, ஃபூ எங்கே ஃபூ எங்கன்னு கேட்குறாங்க. இவ அப்படியே சைலண்டாக இருக்கா, இனிமேல் அவன் வரமாட்டான் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஹீரோ அவனோட வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அப்போ தான் வராங்க. அவ கொடுத்துட்டு போன பிரேஸ்லெட்டை எடுத்து பார்த்துட்டே சொல்கிறாங்க, ஆ சொன்ன மாதிரி போயிட்டாளா, பரவாயில்லையே நல்ல பொண்ணாக இருக்காளையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, அப்போ நீங்கள் தான் வந்து அவளை அனுப்புனீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் சும்மா இல்லை, 2 கோடி ரூபாய் கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருக்கேன், புரியுதா உனக்கு அப்படின்ன உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சும்மா அவளை பற்றி பொய்யாலாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க, அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே பல ஆறுநூறு வர விடுறான். இப்போ தான் அவள் காலேஜே முடித்தா, அதுக்குள்ளே உன்னை எப்படி மயக்க வச்சுருக்கா, உனக்கு வந்து அப்பாவோட கம்பெனியை பற்றியும் கவலை கிடையாது, உன்னை பற்றியும் கவலை கிடையாது, அப்பாவை பற்றியும் கவலை கிடையாது, இந்த மாதிரி நீ ஆய் நிற்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயின் எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மாக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறா. என்னன்னு சொல்லிடுறான்னா, இவங்க அம்மா வந்து இவளை ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதனால தான் வந்து ஃபேக்காக மேரேஜ் பண்ணேன், ஆனால் இப்போ அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுறா. எல்லாத்தையும் அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க, எல்லாமே அப்போ பொய்யாமா, சாரிம்மா எல்லாம் என்னால் தான் இல்லையா, நீ இப்படி நிற்கிறதுக்கு காரணமே நான் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இனிமேல் அம்மா உன்னை எந்த வகையிலும் ப்ரெஷர் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இப்போ பயங்கர சோகத்தில் இருக்காங்க. ஹீரோ வந்து ஃபைஃபையை பார்த்து பேசுகிறான். அப்போ ஃபைஃபை கிட்ட சொல்கிறான், எனக்கு இருக்க ஷேர் 30% உனக்கே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்பவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். அந்த பொண்ணுக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறேன்னு நினைக்கிறியா, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறா. இல்லை அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, எனக்கு வந்து சொத்து இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அதுக்கு அவ சொல்ல, நீ என்ன பண்ணாலும் சரி, உன் கம்பெனியை மொத்தத்தையும் நான் வந்து அழிச்சிருவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணலனா அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட்டு அவள் போயிடுறான் அங்கேருந்து. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஹீரோயினை மறக்க முடியல, இவனை கல்யாணம் பண்ணலனா இவ வந்து இவங்க கம்பெனியே திவாலாக்கிடுவா, என்ன பண்ணுறதுன்னு அவன் குழப்பத்தில் இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ வந்து கம்பெனி கம்பெனியாக போய் வேலை தேடிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ விட்டு வரும்போது அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான்ல, ஸோ அவளுக்கு இப்போதைக்கு வருமானம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக ஒரு ஒரு கம்பெனியாக போய் தேடிட்டு இருக்கா. அவளுக்கு வேலை ஒன்றும் கிடச்ச பாடில்ல பெருசாக. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ஆஃபீஸில் மட்டும் அவளுக்கு வேலை கிடச்சிடுது. ஆனால் வந்து சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஓவர் டைம் செய்ய வேண்டியிருக்கும், வீக்கெண்ட்லேயும் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவள் பரவாயில்லன்ட்டு ஒத்துக்கிறா. ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கா, சேலரி இல்லாமல் இருக்கான்றதுனால அதையும் ஒத்துக்கிறா. இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது கம்பெனி வாசல்லையே வழுக்கி விழுந்துடுறா. அங்கே பார்த்தா சின்ன நின்றுட்டு வந்திருக்கான். வேக வேகமாக வந்து அவன் கையை கொடுத்து தூக்கி விடுறான் அவளை. இவள் வந்து பாய்ஸ் மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணுவாள், அதனால இவளுக்கு ஹீல்ஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லாதனால காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. இவன் உடனே அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான். இன்னும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன் நீ அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இல்லை நான் வந்து இன்டர்வியூக்காக போனேன், அப்போ அதனால தான் கண்டிப்பாக போட்டுட்டு போகணுன்னு போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், நீ தான் ஐவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், இல்லை நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏய் என்னப்பா சொல்கிறேன், அவன் தான் சொன்னான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான், இல்லை நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருந்தேன், அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நீ என்னோடய தோளில் ஏறிக்கோ, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன், எல்லாத்தையும் வந்து உன்னோட தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். அவளோட வீடும் வந்துடுது. அவன் சொல்கிறான், நான் மேலே தூக்கிட்டு வந்து விடுறேன் அப்படின்னும் போது, இல்லை இல்லை நீங்கள் எங்கேயே விட்டுடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நியூஸில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐரிஸ் கம்பெனியில் 2 கம்பெனி ஓனரோட பசங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நியூஸில் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவள் சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்கிறாள்.
ஹீரோ அவனோட வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃபைவ் ஃபைவ் வரா, வந்த உடனே இவன் தோளில் கை போட்டுட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறான். உடனே அவன் சொல்கிறான், தயவுசெய்து வெளியில் போகுது, என்னோட வீடு உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறா, எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் ஆகி இங்கே தானே வரப்போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் உன் கூடயே உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றா. இவனுக்கா வயித்தறிச்சலாக இருக்குது, அடிப்பாவி சண்டாளின்ட்டு. நம்ம ஹீரோ இன்னும் சின்னும் வந்து ஒரு மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி இவ்வளோ நாளும் சொல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எப்போ உன்னை ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயா வந்து புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன், ஆனால் அது புரிஞ்சிக்க முடியல உன்னால், அதனால தான் இன்னைக்காவது நான் சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். உடனே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து நிறைய பேருக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், ஆனால் யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவனுக்கு. நம்ம ஃபைவ் ஃபைவ் வந்து சின்னுக்கு கால் பண்ணி கேட்குறான், என்னப்பா நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னும் போது சின்னு சொல்கிறான், ஆமாம் உண்மை தான் நான் சொல்லிட்டேன், பட் ஆனால் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவள் காண்டாகி கட் பண்ணிடுறான் போனியே. உடனே அவன் வந்து ஒரு ஸ்பை வச்சிருக்கா இல்லையா, அவனை கூப்பிடுறா, கூப்பிட்டுட்டு அவன்கிட்ட ஏதோ ரகசியமா சொல்றா, இதை பண்ணிடு அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வர்றது இதோட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.